வணக்கம். நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், நம்ம தெரிஞ்சவங்க நிறையவரோட குழந்தைங்களாம் ஆட்டிசம், ஏடிஹெச்டி அப்படிங்கூடிய ஹைப்பர் ஆக்டிவிட்டி ப்ராப்ளம், பர்சனாலிட்டி டிசார்டர், ஆன்சைட்டி டிசார்டருங்க மாதிரி நிறைய பிரச்சனைகளை பாதிக்கப்படுறது நம்மளால் கண் கூட பார்க்க முடியுது. இதுக்கு என்னென்ன காரணம்னு நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு அதிகமாக மொபைல் ஃபோன் கொடுக்கறது, அதிகமாக டிவி பார்க்குறது, குழந்தைங்களை வெளியே விளையாட போக விடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு பொத்தி பொத்தி வளர்க்குறது, இது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக்ஸ், ஜீன் லெவலில் உள்ள சில குறைபாடுகள், கர்ப்ப காலத்தில் அம்மாவுக்கு வரக்கூடிய ஒரு சில இன்ஃபெக்ஷன், கர்ப்ப காலத்தில் அம்மா சத்து மாத்திரையை சரியாக எடுத்துக்காம இல்லை சத்தான சாப்பாடை சரியாக சாப்பிடாமல் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வரலாம்னு முன்னாடி நிறைய ரீசன்ஸ் சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது கர்ப்ப காலத்தில் அம்மா ரொம்ப ஆன்சைட்டி, அதாவது பதட்டப்படுறது, ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறது, இந்த மாதிரிலாம் சில சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்களை போகும்போது அவங்களுக்கு பிறகக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வருதா அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தாங்க. இதை ஏன் யோசித்தாங்கன்னா, ரெண்டாம் உலக போகிறப்போ கர்ப்பமாக இருந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களில் கிட்டத்தட்ட 15-17% குழந்தைங்களுக்கு சிசோஃபினியா, ஏடிஹெச்டி, ஆட்டிசம் மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத பார்த்தாங்க. இதுக்கு ரெண்டு காரணங்கள் முன் வச்சாங்க. முதல் காரணம், இந்த உலக போகிறப்ப ஒரு பெரும் பஞ்சம் வந்துச்சு. இந்த பஞ்சத்தினால இந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு சத்தான சாப்பாடோ இல்லை சத்து மாத்திரையோ எதுவுமே கரெக்டாக கிடைக்கல. ஸோ அதனால் இந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படின்னு ஒன்று யோசித்தாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி போகிறப்போ கர்ப்பமாக இருந்த நிறைய பேர் அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை இழந்துட்டாங்க, அதாவது வாரில் இறந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் எப்போதுமே பதட்டமாக இருந்ததுனாலையும் அவங்க வயிற்றில் உள்ள குழந்தையோடைய மூளை வளர்ச்சி சரியில்லாமல் அதனால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் அதிகமாக வந்திருக்குன்னு ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணத்தை சொன்னாங்க. இந்த ரெண்டாவது காரணத்தை பற்றி எப்படி கண்டுபிடிக்கலாம், இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது வயிற்றில் உள்ள குழந்தையோடைய மூளை வளர்ச்சியை நம்மளால் டைரெக்டாக அசஸ் பண்ண முடியாது, அதுக்கு சில இன்டைரக்ட் பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வயிற்றில் உள்ள குழந்தையோடைய மூளை செயல்பாட்டை குழந்தையுடைய ஹார்ட் ரேட் மூலமாகவும், குழந்தையுடைய ஆக்டிவிட்டி மூலமாகவும், குழந்தையுடைய ஸ்லீப் பேட்டர்ன் மூலமாகவும் நம்ம அசஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்க அசஸ் பண்ணும்போது நிறைய ரிசல்ட்ஸ் கிடச்சிது. அதில் ஒரு முக்கியமான ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அம்மா அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உள்ள குழந்தையுடைய ஹார்ட் ரேட், ஆக்டிவிட்டி, ஸ்லீப் பேட்டர்ன் எல்லாமே அஃபெக்ட் ஆகிறது கண்டுபிடிச்சாங்க. இதன் மூலமாக அம்மா ஸ்ட்ரெஸ் ஆகும்போது குழந்தையுடைய மூளை செயல்பாடும் பாதிக்கப்படுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் அம்மா ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, ஸ்ட்ரெஸ்னால் அதிகமாக வந்து பதட்டப்படுறது, இல்லை கூட உள்ள ஏதாவது ஒருத்தனை இழந்துட்டாங்க, இல்லை அவங்களோட வேலையை இழந்துட்டாங்க, எக்கனாமிக்கல் கிரைசிஸ் ஏதாவது வருதுன்னா, அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறாங்கன்னா அவங்களுடைய ரத்தத்தில் கார்டிசோல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவு அதிகமாகுது. இந்த ஹார்மோன் 20-30% தொப்புள்கொடி மூலமாக குழந்தைங்களோட உடம்புக்குள்ள புகுந்து குழந்தையோடைய மூளையோட செயல்திறனை பாதிக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் அம்மா எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்களோ அப்பெல்லாம் யூட்ரைன் ஆட்ரி அப்படிங்கக்கூடிய கர்ப்பப்பைக்கு ரத்தம் கொடுக்கக்கூடிய ரத்த குழாயில் கொஞ்சம் சுருக்கம் உண்டாகி அதனால் குழந்தைக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சி குழந்தையோடைய மூளையோட வளர்ச்சியையும் பாதிக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இதனால தான் அம்மா அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க இல்லை டிப்ரெஷன் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ என்னென்ன பிரச்சனைகள்லாம் குழந்தைக்குன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆட்டிசம், ரெண்டாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அதாவது ஏடிஹெச்டி, மூணாவது மெமரி ப்ராப்ளம், ஞாபக சக்தியில் உள்ள சில குறைபாடுகள், நாலாவது ஆன்சைட்டி டிசார்டர், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப பதட்டமாவாங்க, கடைசியாக சோசியல் ப்ராப்ளம், மற்றவங்களோட பழகிறதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்கும். சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவை தவிர வேறு யார்ட்டுமே சேர மாட்டாங்க, யாரை பார்த்தாலும் பயந்து அழுதுட்டு ஓடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கூடுமான வரைக்கும் கர்ப்ப காலத்தில் இந்த மாதிரி அதிகமாக பதட்டப்படுறதையும் அதிகமாக டிப்ரெஷன் ஆகிறதையும் நம்ம தவிர்த்துக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கிறதுனால குழந்தைக்கு இந்த மாதிரி ஃப்யூச்சரில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்கலாம். நன்றி.